தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ்க்காக காத்துட்ருக்கிற நீட் எக்ஸாம் எழுதிட்டு எம்பிபிஎஸ் சீட்டுக்காக காத்துட்ருக்கிற மாணவர்கள் எல்லாருக்காகவுமே இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸில் எவ்வளோ வந்து ஃபீஸ் அலாட்மெண்ட் இருக்கும், அதாவது கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் சீட் நமக்கு கிடைக்கிறது, அதே போல் ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கிறது, இது இரண்டுக்குமே வந்து எந்த அளவுக்கு ஃபீஸ் நிர்ணயம் வந்து செஞ்சுருக்காங்க, நாம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணினேன், ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இது. ஸோ நம்மளுடைய சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணி வெற்றிகரமாக இன்றைக்கி வந்து 10,000 சப்ஸ்கிரைபரை நாம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இது நிச்சயமாக வந்து உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் என்னால் இதை சாதிச்சிருக்க முடியாது. 10,000 சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு இடையில் வந்து நிறைய வீடியோ நம்ம அப்லோட் பண்ணி ஆகணும், அவங்க மக்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு வீடியோக்களை கொடுக்கணும், அப்போ தான் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இவங்க நம்ம வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்குறாங்க, நிறைய லைக்ஸ் கொடுக்குறாங்க, இதனால் நம்ம வீடியோ நிறைய ப்ரொமோட் ஆகுது நிறைய பேருக்கு. ஸோ முக்கியமாக வந்து எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள், கிட்டத்தட்ட நான் சொல்லணும்னு சொன்னால் அளவில்லாத நன்றிகள், 10,000 நன்றிகள் அப்படின்னு கூட என்னால் சொல்ல முடியும். 10,000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம், ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். உங்கள் எல்லாருக்கும், அதாவது இதை பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், நம்மளுடைய சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாருக்குமே மிக மிக என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மெடிக்கல் காலேஜில், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்டாக இருக்கிற மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 22 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. ஸோ நமக்கு தெரியும், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜிலேருந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் வந்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 22 மெடிக்கல் காலேஜ் இருந்தது. இது கூட அடிஷ்னலாக 2 மெடிக்கல் காலேஜ் இப்போ திரும்ப வந்திருக்கு. கரூரில் ஒன்று, பெருந்துறையில் வந்து ப்ரைவேட்டாக இருந்த ஒரு காலேஜ் கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்த இடங்களுக்கு தான் 3,000 இடங்களுக்கு மேலே கவர்மெண்ட் காலேஜில் நமக்கு கவர்மெண்ட் சீட் வந்து கிடைக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபீஸ் நிர்ணயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது, இந்த ஃபீஸ் நிர்ணயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நீட்டில் கவர்மெண்ட் காலேஜ் நமக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ஃபீஸ் வந்து மிக மிக குறைவானது. சொல்லப்போனால் நீங்கள் ஸ்கூலில் அட்மிஷனுக்கு, ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஒரு அட்மிஷனுக்கு நீங்கள் சேர்க்குற ரேட்டை விட மிக குறைவான விலை தான். அதாவது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்ச விலையே ஒரு 13,600 அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது. ஸோ 13,600 வருடத்திற்கு இந்த 5 வருடம் நீங்கள் கட்டினா போதும் இந்த ஃபீஸு. ஸோ இவ்வளோ தான் வந்து கவர்மெண்ட் காலேஜில் நமக்கு ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதே கவர்மெண்ட் காலேஜில் வந்து சில காலேஜஸில் வந்து ஃபீஸ் இன்னும் குறைவாகவும் இருக்குது. அதாவது 12,000, 12,500 அந்த மாதிரியும் ஃபீஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகுது. அது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி காலேஜஸில் வேரி ஆகுதுன்னா, விழுப்புரம் மெடிக்கல் காலேஜில் கொஞ்சம் வேரி ஆகுது, தேனியில் கொஞ்சம் குறைவாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு சில காலேஜஸில் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் கவர்மெண்ட் காலேஜாக இருக்கிற கோயம்புத்தூர் இருக்கிற ஒரு மெடிக்கல் காலேஜ், அது இல்லாமல் பெருந்துறையில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ், இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரைவேட்டாக இருந்து அதை கவர்மெண்ட்டாக மாற்றிருக்கிறாங்க, அது பெருந்துறை ஐஆர்டி மெடிக்கல் காலேஜ். ஸோ அது இல்லாமல் சிதம்பரம் அண்ணாமலை நகரில் இருக்கிற ராஜமுத்தையா மெடிக்கல் காலேஜ், இந்த 3 காலேஜ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சீட்டே வந்து 280,000 வாங்குறாங்க. ஸோ இந்த 280,000 நமக்கு அதிகமான ரேட்டு தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜாக இருந்து எதனால் இவங்க வாங்குறாங்க நமக்கு தெரியல. மக்கள் இதுக்கு சில போராட்டங்களை பண்ணி இது வந்து குறைக்கணும்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க, கவர்மெண்ட்டில் கேட்டுட்ருக்காங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவங்க குறைச்ச பாடில்லை, இது எதனாலும் தெரியல. இந்த 3 காலேஜில் தான் இந்த ரேஞ்சில் இருக்குது. இதை தவிர மீது எல்லா காலேஜிலுமே 13,600 உங்களுக்கு 12,000, 12,500 அந்த மாதிரி ரேஞ்சில் கண்டிப்பாக இருக்குது. கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைச்சினா நிச்சயமாக கவர்மெண்ட் காலேஜை தேர்ந்தெடுங்க. கேட்டகரி வைஸ் வந்து நம்ம எதிர்பார்க்குற கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம 2-3 வீடியோக்களை போட்டிருக்கோம், அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சரி, கவர்மெண்ட் காலேஜ் நமக்கு கிடைக்கலப்பா, இது வந்து நம்ம வந்து கட் ஆஃப் வந்து மிக குறைவாக இருக்கிற மாதிரி தெரியுது, ப்ரைவேட் காலேஜில் நம்ம போகலாம். சார், ப்ரைவேட் காலேஜில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4,00,000 வந்து வருடத்திற்கு கட்டுற மாதிரி வரும் ப்ரைவேட் காலேஜில். சில காலேஜஸில் கொஞ்சம் வேரியாகும், 4,00,000 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டலில் சேர்றீங்கன்னா அது தனியாக வரும், ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் அது தனியாக வரும், அதை நீங்கள் பார்த்துக்கணும். நான் சொல்கிறது ஒன்லி டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான், அதாவது உங்கள் கோர்ஸ் ஃபீஸ் மட்டும்தான் வருடத்திற்கு 4,00,000 அப்படின்னு சொல்லி ப்ரைவேட் காலேஜில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுவே நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் காலேஜில் எடுக்கிறீங்க, அதாவது மேனேஜ்மெண்ட் சீட் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12,00,000 to 15,00,000 வரைக்குமே இந்த எம்பிபிஎஸ் சீட்டுக்கு வருது. ஸோ இதுதான் வந்து அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறது.
ஸோ கவர்மெண்ட் காலேஜில் அதிகபட்சம்ன்றது 13,600. ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் உள்ளே வந்தீங்கன்னா 4 லட்சரூபாயிலிருந்து 1.5 லட்சரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் சீட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 12-15 லட்சரூபா வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வரும். ஸோ இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக நம்ம வீடியோவில் வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நீங்கள் தயாராக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.